வணக்கம், வெல்கம் டு வீஸ் தமிழ் சமையல். இன்றைக்கி வீஸ் தமிழ் சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி உப்புருண்டை. உப்புருண்டை, உப்புமா உருண்டை எப்படியாவது சொல்லுவாங்க. அது சிலர் பச்சரிசியாக ஊற வச்சு ஆட்டி செய்வாங்க. இன்றைக்கி நான் அதை வந்து உடச்சி செய்கிறேன். இது எப்படின்னு சொல்கிறேன், இது வந்து இட்லி அரிசி, குண்டரிசி. இது வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றக்கூடாது, சும்மா தெளித்து ஒரு கால் மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ தெளித்து ஊற வைக்கிறேன். அவ்வளோதான், இப்படியே ஊறட்டும், ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும். அப்புறம் என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை வந்து ரவை பதத்தில் கொஞ்சம் குறைப்பாக நம்ம மிக்சி ஜாரில் இப்படியே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இதை ரவை பதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி அரைக்கணும். இதை கண்டிப்பாக சலிக்கக்கூடாது, சலிக்காமல் பண்ணால் தான் சாஃப்டாக இருக்கும். சலிச்சிட்டா கொஞ்சம் உப்பு உருண்டை வந்து உதிரி உதிரியாக ஆயிரும். இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையானது பார்க்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையானது கடுகு, உளுந்து, தேங்காய் அதில் போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, 2 மிளகாய் வத்தல், இது வந்து பெருங்காயம். இதில் வெங்காயம் பிடிக்கிறவங்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கல, உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது தாளிக்கலாம். இதை தாளிக்கிற நேரம் வரைக்கும் மட்டும் இதை இந்த ரவையில் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கலாம். இந்த அரிசி எடுத்த அளவு வந்து 1 கப்பு. 1 கப்புக்கு அளவு வந்து உப்புமா கிண்டுறதுக்கு வந்து 1/2 கப் நம்ம சேர்க்கணும். 1/2 கப் இப்போ நான் சேர்த்து வச்சுருக்கேன். மீதி 1 கப் வந்து நம்ம தாளிச்சிட்டு சேர்க்கலாம். இப்போ இது ஊறட்டும், நம்ம தாளிக்கலாம். இப்போ வாணலியை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் தாளிக்கிறதுக்காக 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கடுகு போடலாம். இப்போது கடுகு வெடிச்சிருச்சு, உளுந்து சேர்க்கலாம், கடலைப்பருப்பு நல்லா செவக்கட்டும். இப்போ கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போது இதில் மிளகா வத்தல் 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இதில் 2 கொத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். பெருங்காயம், இப்போ 1/2 கப் தண்ணி நம்ம அதில் ஊற்றிருக்கோம். மீதி இந்த 1 கப் தண்ணி 1 to 1.5 அளவு. நான் மீதி 1 கப் தண்ணியை இப்போ இதில் ஊற்றுறோம். தண்ணி போட்டுக்கட்டும். இப்போது இந்த தண்ணியில் நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கல்லுப்பை இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம இப்போ உடச்சி வச்சுருக்கிற ரவையை அதில் சேர்த்துடலாம். இது ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, நம்ம தாளிக்கிற டைம் மட்டும் ஊறினா போதும். இது இந்த தண்ணி வற்றி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை அப்பப்போ கிளறி கொடுங்க, இல்லாட்டி அடி பிடிக்கும். கிளறி கொடுத்துட்ருங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை வத்தட்டும். இப்போது நல்லா திரண்டு வந்துடுச்சு, போதும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம், ஆறட்டும். இப்போது இந்த மிக்ஸ் நல்லா வந்து ஆறிடுச்சு. இதை உருட்டி நம்ம தட்டில் வச்சு வேக வைக்கணும். அதுக்கு இந்த தண்ணி நான் வந்து சுட வச்சுருக்கேன், இந்த இடத்துல தண்ணி சுட வச்சுருக்கேன். இப்போ இதை உருட்டிக்கலாம். இது சின்ன சின்ன உருண்டையாக இல்லை பிடிச்சி வைக்கிறது அவங்கவுங்க இஷ்டப்படி பண்ணிக்கலாம். இது 3 to 4 நிமிஷம் வெந்தால் கூட போதும், ஏன்னா இப்போவே நல்லா வெந்துருச்சு. அதனால் நம்ம உருட்டி வச்சு 3 to 4 நிமிஷம் வேக வச்சா போதும். நான் இதை உருட்டிக்கிறேன். உப்பு உருண்டையெல்லாம் உருட்டியாச்சு, நான் எடுத்து வேக வச்சுக்கிறேன். 4 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆரவும் செஞ்சிருச்சு, உருண்டை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
உப்பு உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தேங்காய் சட்னி இல்லை கார சட்னியோடு பரிமாறும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.